ரஜினி அவர்களுடைய படத்துல சூர்யா அவர்கள் நடிக்க இருப்பதாக ஒரு தகவல் வந்திருக்கு. அது உண்மையா? அதற்கான பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு, ஆனால் அதற்கு ரஜினி இடம் கொடுக்க போறாங்கிறது சிங்கம் சிங்கிளா தான் வருங்கிற மாதிரி அவர் சிங்கிளா இருந்தே ஜெயிச்சவர். இப்போ நாளைக்கு ஒரு வெற்றி வருது அப்படிங்கும் போது இந்த வெற்றி சூர்யாவால் வந்தது அப்படின்னு நாளைக்கு வந்துருச்சுன்னா அது ரஜினிக்கு இழுக்கு. காலா படத்துல கூட தனுஷ் ஒரு சின்ன ரோல் விருப்பப்பட்டதாகவும் அதையே ரஜினி மறுத்துட்டாரு அப்படின்னா சொல்றாங்க. உண்மைதான். இப்போ பெரும்பாலும் தியேட்டர்காரர்கள் விநியோகஸ்தர்கள் சொல்கிறத தான் தயாரிப்பாளர்கள் கேட்பாங்க. ஆட்டோமேட்டிக்காகவே ரஜினி படம் தான் வரணும், சிவகார்த்திகேயன் நீங்கள் இன்னும் கொஞ்சம் தள்ளி வாங்கன்னு சொல்லுவதற்கு. கேப்டன் முன்னர் விஷயத்தில் என்ன நடந்ததுன்னா, இந்த மாதிரி ஒரு வாய்க்கால் வந்து வேறொரு ஊருக்கு போகுது, அந்த தண்ணியை வந்து அடைச்சிட்டு அங்கே படப்பிடிப்படுத்துகிறாங்க. அப்புறம் இந்த பாம்பு பிளாஸ்ட் பண்ணும்போது வனவிலங்கு பிரச்சனைகள் ஒன்று, ஸோ இது எல்லாமே சேர்ந்து கம்ப்ளைண்ட். வாடி வாசல் வந்து இப்போது வெற்றிமாறன் லண்டன் போயிருக்கிறாரு, அங்கே இந்த காளை மாடு விஎஃப்எக்ஸ் எல்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கறதுக்காக போயிருக்கிறாரு. அதை பார்த்துட்டு திரும்பி வந்து தளபதி 68 என்ன பல இயக்குநர்கள்ட்ட கதை கேட்குறாங்களா இல்லை தெலுங்கு இயக்குனர் தானா சார்? தெலுங்கு இயக்குனர் தான். அரம்நாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் வலைபேச்சு அந்தனன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். ரஜினி அவர்களுடைய படத்தில் சூர்யா அவர்கள் நடிக்க இருப்பதாக ஒரு தகவல் வந்திருக்கு, அது உண்மையா? அதற்கான பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. ஏன்னா தாசே ஞானவேல் வந்து சூர்யாவுக்கு மிக மிக நெருக்கமானவர், சூர்யாவினுடைய வலதுகைன்னு கூட நீங்கள் சொல்லலாம். அப்படிப்பட்டவர் வந்து ரஜினி படங்கிறது ஒரு மிகப்பெரிய கிஃப்ட்டு தான் அவருக்கு. ஏன்னா அவருடைய ஆரம்ப கூட்டத்தில் ஒருவனும் ஒரு படம் பண்ணார். அப்போ அவர் ரொம்ப சாதாரண இயக்குனராக தான் நம்ம அவரை பார்த்தோம். அதற்கப்புறம் ஜெய்பீம்ங்கிற ஒரு படம் வந்து அவருடைய வாழ்க்கையை மாற்றிடுச்சு. இப்போ பெரிய இயக்குனர்கள் வரிசையில் வந்து உட்காந்துட்டார். அவருடைய அடுத்த கனவுங்கிறது ரஜினியை வச்சு பண்ணுறது, அது நிறைவேறிடுச்சு. அப்போது சூர்யா வந்து இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் நம்ம நண்பருக்காக உள்ளே வரணும் அப்படின்னு நினைப்பார் நிச்சயமாக. ஆனால் அதற்கு ரஜினி இடம் கொடுக்க போகிறாங்கிறது ரொம்ப முக்கியமான கேள்வியாக இருக்குது. என்ன தான் வந்து அதற்கான ஸ்பேஸு கதையில் இருந்தால் கூட, ஒரு தமிழ் நடிகர் இதுக்கு ஒரு தெலுங்குலேருந்து ஒரு அல்லு அர்ஜுனை கூப்பிட்டுவாங்களேன், அல்லது ஒரு பிரபாஸ் மாதிரி யாராவது கூப்பிட்டுவாங்களேன் அப்படின்னு ரஜினி சொன்னார்னா நீங்கள் மறுக்கவே முடியாது. இன்னொன்று வந்து ரஜினிக்கு ரஜினி நினைக்கிறதுலையும் தவறு இல்லை. ஏன்னா அவர் சிங்கிளாக இருந்தே ஜெயித்தவர், சிங்கம் சிங்கிளாக தான் வருங்கிற மாதிரி அவர் சிங்கிளாக இருந்தே ஜெயித்தவர். இப்போது நாளைக்கு ஒரு வெற்றி வருது அப்படிங்கும்போது இந்த வெற்றி சூர்யாவால் வந்தது அப்படின்னு நாளைக்கு வந்துருச்சுன்னா அது ரஜினிக்கு இழுக்கு. அதனால் அவர் வந்து யோசிக்கிறதுலையும் தவறு கிடையாது. பட் இந்த கதையை பொறுத்த அளவுக்கு அவர் என்ன முடிவெடுக்கிறாருங்கிறது தெரியாது, பட் அதுக்கான முயற்சியை இவங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஓகே சார். காலா படத்தில் கூட தனுஷ் ஒரு சின்ன ரோல் விருப்பப்பட்டதாகவும் அதையே ரஜினி மறுத்துட்டார் அப்படிலாம் சொல்கிறாங்க. உண்மைதான். உண்மைதான். அப்போ வந்து ரஜினிக்கும் தனுஷுக்குமான அந்த பிரிவுக்கு காரணம் வந்து பல இருக்குது. அதில் முக்கியமானது வந்து காலா படத்துக்கு ரஜினி வந்து ஒரு சம்பளம் பேசியிருந்தார், மருமகன்கிறதுனால கொஞ்சம் குறைவாக பேசியிருக்கலாம். பட் அது அந்த பேமெண்ட் ஷெட்யூல் பேமெண்ட்டு கரெக்டாக வருதான்னு அவங்க வீட்டிலேருந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ இவர் கரெக்டான டேட்டில் அந்த பேமெண்ட்டு போகாதப்போ சில சங்கடங்கள் இருந்துச்சு, அதில் கொஞ்சம் வருத்தத்தில் இருந்தார். அதற்கப்புறம் அந்த படம் ஓடாமல் போனதில் ஒரு பாதியை வந்து ரஜினி பேர் பண்ணிப்பார் அப்படின்னு அவர் நினச்சார், அதையும் அவர் செய்யலை. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் வந்து அவருக்குள்ள ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தி பின்னால் வந்து ஒரு பிரிவை உண்டாக்குச்சு. அதில் ஒன்று இப்போ நீங்கள் சொன்ன விஷயம், அவர் வந்து ரஜினியோடு இணைந்து ஒரு படத்தில் வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டார், அதில் வந்து ரஜினி இடம் கொடுக்கவே இல்லை. சூப்பர் ஸ்டார் கூட இணையணும் அப்படின்னு நிறைய நடிகர்கள் இயக்குநர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. சிவகார்த்திகேயன் கூட ஜெயிலரில் ஒரு காட்சி கேட்டார். ஆமாம், அதையும் மறுத்துட்டாரு. அப்படி இருக்கும்போது சிவகுமார் எப்படி ரஜினிக்குன்னு இருக்கும்னு தெரியும். அப்போ சூர்யாக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குமா உங்கள் பார்வையில்? இல்லை, சூர்யா வாய்ப்பு தேடுற இடத்துல இல்லை. ரஜினி படத்தில் வருவதற்கான, ரஜினியை படத்தில் வரணும்னு கூட சூர்யா நினைக்க மாட்டார். அது வந்து ஒரு பரஸ்பர உதவி தான். இப்போ நம்முடைய நண்பர் ஒரு படம் பண்ணுறார் ரஜினியை வச்சு, அதில் ஒரு கேரக்டர் இருக்குது, இதில் நீங்கள் நடிங்கன்னு நம்மகிட்ட வந்து கேட்குறாரு, அதுக்கு அவர் இசைகிறார், அவ்வளோதான். இது வந்து அதற்கப்புறம் அடுத்த பால் போகணும், அடுத்த கோர்ட்டுக்கு போகணும். அங்கே போய் அவர் சம்மதிச்சா ஓகே, சம்மதிக்கலைன்னா அதை பற்றி சூர்யாவோ உங்கள் குடும்பமும் கவலைப்பட போகிறதில்ல. ஆனால் கமலஹாசன் இது போன்ற புது முயற்சிகள்லாம் எடுக்கிறாரு சார். கமலஹாசன் இப்போலேருந்தே கிடையாது, அவர் அப்போலேருந்தே மாதவன் கூட நடித்தார், பிரபுதேவா கூட நடித்தார், ஈக்குவல் ஷேர் கொடுப்பார். பிரபுதேவா கூடலாம் டம்மி, பல ஹீரோக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா எடிட்டிங்கில் போய் உட்காந்து டம்மி பண்ணுவாங்க, இந்த கேரக்டர் நறுக்கு இதை குறை என்னுடைய இம்பார்ட்டன்ஸ் கெட்டு போகுதுன்னெலாம் சொல்லுவாங்க. ஆனால் கமல் வந்து ஒருபோதும் அப்படி சொன்னதில்லை. அவர் மாதவனுக்கு வந்து அந்த படத்தில் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பார். அன்பே செல்வம்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா கமல் எந்த அளவுக்கு படத்தில் வர்றாரோ அந்தளவுக்கு மாதவன் வருவார்.
ஸோ அது வந்து ஒரு பெரிய விஷயம். பட்டு ரஜினிக்கு ஏன் இல்லைங்கிறது வேறு. இது இது வந்து இவருடைய ஸ்டைலு, அது அவருடைய ஸ்டைல், அவ்வளோதான். இது தவறோ இது சரின்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால தான் அவர் ஏன் வழி தனி வழி அப்படின்னு போயிட்டுருக்கார் சார். சார் அப்படியே சிவகார்த்திகேயன் வரலாம் சார். சிவகார்த்திகேயனுக்கு தனுஷுக்கும் இருக்க அந்த கருத்து வேறுபாடுகள்லாம் இருக்கட்டும். இப்போ சிவகார்த்திகேயனோட படம் வருவதற்கு முன்பு ஜெயிலர் படம் வருது. சிவகார்த்திகேயனோட படம் மீண்டும் தள்ளி போவதற்கான வாய்ப்பு. முன்னாடி மருமகனால் பிரச்சனை, இப்போ மாமனாரால் பிரச்சனையான்னு கேட்டுருக்காங்க சார். இல்லை அது வேறு வழி இல்லை. ஏன்னா இன்றைக்கி தியேட்டருக்காரர்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்கள் இவங்க சொல்கிற கருத்து தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. இப்போ துணிவு வாரிசு ஒன்றா வரும்பொழுது எல்லாருமே அது வேண்டான்னு தான் சொன்னாங்க. இல்லை சார் வேண்டாம், தயவுசெய்து தவிர்த்துருங்க அப்படின்லாம் எவ்வளோ மண்டாடினாங்க. ஆனால் இவங்க ரெண்டு பேருமே கேட்கல. இவங்க எதிர்பார்த்த வெற்றியை இந்த ரெண்டு படமுமே அடையலை. வெற்றி படம் தான், வெற்றி படம் ரெண்டுமே நல்ல கலெக்ஷன், பிரச்சனை இல்லை. ஆனால் தனித்தனியாக வந்திருந்தால் அது வேறொரு கலெக்ஷனை ஈட்டிருக்குங்கிற மாதிரி தான் தியேட்டருக்காரங்க சொல்கிறாங்க. இப்போ இன்றைக்கி ரஜினி படமும் சிவகார்த்திகேயன் படமும் ஒன்றா வரும்போது இதே பிரச்சனை வரும். இப்போ சிவகார்த்திகேயனுக்கும் ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் இருக்காங்க, ரஜினிக்கும் ஒரு பெரிய ரசிகர் கூட்டம் இருக்குது. இப்போ ரெண்டுமே ஸ்பிளிட் ஆகும் பொழுது அந்த வசூல் வந்து அப்படியே ஸ்பிளிட் ஆகும். ஸோ அது வேண்டாம் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. இப்போ பெரும்பாலும் தியேட்டருக்காரர்கள் விநியோகஸ்தர்கள் சொல்கிறத தான் தயாரிப்பாளர்கள் கேட்பாங்க. ஆட்டோமேட்டிக்காகவே ரஜினி படம் தான் வரணும், சிவகார்த்திகேயன் நீங்கள் இன்னும் கொஞ்சம் தள்ளி வாங்கன்னு சொல்லுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு முறை மாமன்னனுக்காக தள்ளி போனார், இப்போ ஜெயிலருக்காக தள்ளி போனார். பார்ப்போம் சார் என்ன நடக்குதுன்ட்டு. சார் அப்படியே தனுஷ் அவர்களுடைய படப்பிடிப்பில் வந்து அனுமதி இல்லாமல் கேப்டன் மில்லர், அது உண்மைதானா? அங்கே என்ன சார் நடந்தது? படம் இப்போ தொடர்ந்து நடந்துட்டுருக்கா? உண்மைதான், உண்மைதான். இப்போ மறுபடியும் ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொன்று, சினிமா படப்பிடிப்புகளில் இந்த மாதிரி சிக்கல் வர்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப இயற்கை. இப்போ ஒரு ஊருக்கு போவாங்க, அந்த ஊரே சேர்ந்துலாம் எடுத்துருக்கு. பல படங்கள் வந்து இங்கே ஷூட்டிங் எடுக்கக்கூடாது, கிளம்பி போங்கன்னு சொல்லி திரும்பி வந்த கதையெல்லாம் உண்டு. ஆனால் இது வந்து சுற்றுச்சூழலுக்கும் வன இப்போ விலங்குகளுக்குமான ஒரு பிரச்சனையாக மாறிடுச்சு. இப்போ ஊர் ஜனங்க ஒரு படம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி விரட்டுவதுங்கிறது வேறு, அவங்களுக்கும் அந்த படக்குழுவுக்கும் சமயத்தில் பிரச்சனை வரும். இந்த இடத்துல வேணா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு தகவல் ஒன்று சொல்கிறேன். அப்போ இந்த போரூர் பகுதியெல்லாம் வயல் காடாக இருக்கும். இப்போ பெரும்பாலும் கிராமத்து படங்கள் எடுக்கிறவங்க ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி, நான் வந்த புதுசில் அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த போரூர் அந்த பகுதியில் தான் அந்த வயல் காட்சிகள்லாம் எடுப்பாங்க. அப்போ ஒரு படம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் என்ன பண்ணிட்டார், இந்த க்ரௌடை கண்ட்ரோல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த வயலுக்கு சொந்தக்காரனை பிடிச்சி தள்ளி விட்டார். அவன் என்ன பண்ணிட்டான், இவங்க எங்கெல்லாம் கேமரா வைக்கிறாங்களோ அங்கே வந்து இப்படி நின்றுக்கிட்டான். நீ ஏன் இடத்துல எடுக்கிற, நீ என்ன பிடிச்சி தள்ளி விட்டா நான் எடுக்க விடுவேனா, என்னோட சேர்த்து எடு அப்படின்னு வந்து நிற்கிறான். ஒன்றுமே பண்ண முடியல. ஒவ்வொரு ஊர் ஜனங்கள்லாம் போய் சொல்கிறாங்க, ஏன்டா இவ்வளோ பிடிவாதம் பண்ணுற, அவ்வளோ தூரம் வந்துட்டாங்க அப்படின்னா, கண்ணு கட்டி தூரம் வரைக்கும் என் வயல் தான், என்னை பிடிச்சி தள்ளி விட்டான்ல, ஒன்றும் இங்கே வச்சு எடுக்காத, நீ எடுத்தனா நான் குறுக்க அனுப்பேன் அப்படின்றான். வேறு வழியே இல்லாமல் வேறு எங்கே போனாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பிடிவாதம் முடித்தா பிடிச்சது தான். பட் கேப்டன் மில்லர் விஷயத்தில் வேறு என்ன நடந்ததுன்னா, இந்த மாதிரி ஒரு வாய்க்கால் வந்து வேறொரு ஊருக்கு போகுது, தண்ணி போகுது, அந்த தண்ணியை வந்து அடைச்சிட்டு அங்கே படப்பிடிப்படுத்துகிறாங்க. இப்போ அந்த ஊருக்கு போக வேண்டிய தண்ணி நின்று போகணும்போது ஆட்டோமேட்டிக்காக அங்கேருந்து ஜனங்கள் வருவாங்கள்ல. ஸோ அந்த எதிர்ப்பு ஒன்று, அப்புறம் இந்த பாம்பு பிளாஸ்ட் பண்ணும்போது வனவிலங்கு பிரச்சனைகள் ஒன்று. ஸோ இது எல்லாமே சேர்ந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. அதற்கப்புறம் வந்து சரி வேறு வழி இல்லைன்னு படப்பிடிப்பு குழு சென்னைக்கு திரும்பிடுச்சு. அதை தாண்டி வெயிலும் அதிகமாக இருந்துச்சு. இப்போ ஷூட்டிங் ஸ்பாட்லேயே வந்து ஊழியர்கள் மயக்கம் போட்டு விழுறது, தொழிலாளர்கள் அதெல்லாம் நடந்துச்சு சார். ரைட்டு, எல்லாமே சேர்ந்து பிரச்சனையாக இருக்குதுன்னு கிளம்பி இங்கே வந்துட்டாங்க. வந்த பிறகு அப்புறம் முக்கியமான ஆட்களை பார்த்து பர்மிஷன் வாங்கி இப்போ ஷூட்டிங் போயிட்டுருக்கு. சினிமாவில் வந்து பர்மிஷன் வாங்க முடியாதுன்னு கிடையவே கிடையாது, எல்லா இடத்துலையும் வாங்கிடுவாங்க. இருப்பினும் மனித வாழ்வியல எடுத்து காட்டுறதுக்கு தான் திரைப்படமே எடுக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க வாழ்வாதாரங்களை சிதைக்கிற மாதிரியோ, அவங்களுக்கு இடையூறு ஏற்படுத்துகிற விதமாகவோ, வனவிலங்குகள்லாம் துன்புறுத்தி படம் எடுக்கணுமா, அல்லது முறையாக ஒரு அனுமதியாவது வாங்கியிருக்கலாமே சார் அப்படின்னு நிறைய கருத்துக்கள்லாம் வந்து கருத்துக்கள் வரும். பட் அதெல்லாம் தாண்டி எடுக்கிறது தானே படம். படத்தில் இவங்க சொல்கிற கருத்துப்படி யாராவது வாழுறாங்களா? நீங்கள் டைரக்டர் வீட்டில் போய் பார்த்தா வேறு மாதிரி வாழ்ந்துட்டு இருப்பாரு, படத்தில் வேறு ஒன்று சொல்லியிருப்பார். அது திரைப்படம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க சார். கடைசியாக ஒரே ஒரு கேள்வி சார், நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்குது இந்த திரைப்படத்துக்கு. சூர்யா 42, அந்த திரைப்படம் எந்த லெவலில் இருக்குது? அடுத்ததாக வாடி வாசல், ஏதாவது அப்டேட் இருக்கா சார்? வாடி வாசல் வந்து இப்போது வெற்றிமாறன் லண்டன் போயிருக்கிறாரு, அங்கே இந்த காளை மாடு விஎஃப்எக்ஸ் எல்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்குறதுக்காக போயிருக்கிறாரு. அதை பார்த்துட்டு திரும்பி வந்து இப்போ விடுதலை 2 அவர் கம்பல்சரியாக பண்ணி கொடுக்கணும், அதுக்கு எத்தனை நாள் எடுத்துப்பாருங்கிறது அவருக்கே தெரியாது. ஆனால்
இந்த சூர்யா படத்தை ஒரு 10 நாள் ஸ்டார்ட் பண்ணிரலாம் வாடிவாசல அப்படிங்கற மாதிரி ஒரு முடிவு எடுத்துக்கிறாங்க. ஏன்னா வேற ஒரு பிரஷர் இருக்கு அவங்களுக்கு இருக்கு. இப்போ இதுல வந்து நான் திரைத் துறையில பல பேர் பேசும்போது ரொம்ப முக்கியமானவர்கள் என்ன சொல்றாங்கன்னா சார் வெற்றிமாறன் வந்து ரொம்ப பெர்ஃபெக்ஷன் பாப்பாரு. எவ்வளவு பெரிய நடிகரா இருந்தாலும் ஒரு 15 டேக் எடுப்பாரு. அவர் நல்லா இல்லனா நல்லா இருக்கு நல்லா வந்திருக்குனா கூட இன்னொரு டேக் சார் அப்படிம்பாரு. அப்போ அதுல ஒரு 10 டேக்ல எது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோ அதை தூக்கி போடுவாரு. அது அவருடைய வழக்கமா இருக்கு. ஆனால் சூர்யா மாதிரியான ஒரு பெரிய நடிகர் ஒரு 15 டேக்குக்கு எப்படி ஒத்துப்பாரு? ஒரு ரஜினி சார்ட்லாம் சார் ஒன் மோர்னா அதுக்கு காரணத்தை நீங்கள் சொல்லணும். அவர் வந்து அப்படியே நடிச்சிட மாட்டார். எவ்வளோ பெரிய டைரக்டராக இருந்தாலும் சார் ஒன் மோர் அப்படின்னா பண்ணிடலாம் ஏன் அப்படின்னு கேட்பார். நீங்கள் அதுக்கு முறையான விளக்கத்தை சொல்லணும். அப்போ தான் அவர் பண்ணுவார். நயன்தாராவெல்லாம் இப்போ சமீபத்தில் நயன்தாரா படம் ஒன்று ஷூட்டிங் ஒரு ஷார்ட் எடுத்துட்டாங்க. எடுத்தால் டைரக்டருக்கு திருப்தி இல்லை. அவங்கள்ட்ட ரீடேக் கேட்க முடியாது. ரீடேக் வந்து கேட்டால் டென்ஷன் ஆயிடுவாங்க. இப்போது அவங்கள வச்சு ரீடேக் எடுத்தாகணும். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் டைரக்டர் அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாம் போய் மானிட்டரில் உட்காந்துருக்காங்க. இப்போ அவங்களுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இது சரியில்லை இது சரியில்லை இது இதுன்ட்டு. இவங்க வந்து ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு போய் அங்கே போய் என்னையா பண்ணுறீங்க ஏன் எல்லாம் வந்து அடுத்த சாட்டுக்கு போகாமல் உட்காந்துருக்கீங்க அப்படின்னா இல்லை மேடம் இல்லை மேடம் பண்ணிடலாம் மேடம் திரும்ப திரும்ப பேசிகிட்டே இருக்காங்க. அவங்களா அவங்க வாயிலேருந்து இன்னொரு ஒன் மோர் போகணுமா அப்படின்னா ஆமாம் மேடம் வாங்க. அப்படி இன்றைக்கி ஹீரோக்களையும் ஹீரோயின்களையும் டீல் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட இடத்துல வெற்றிமாறன் வந்து எப்படி இதை பண்ணுவாருங்கிற மாதிரிலாம் பல பேர் கேள்வி கேட்குறாங்க. பட் அதெல்லாம் தாண்டி தானே நிறைய படங்கள் இன்றைக்கி வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் இந்த இது வந்து கொஞ்சம் இது இப்படி ஒரு சிக்கல் இருக்குங்கிறத நான் சொல்ல வரேன். பட் அது போகும். அது வந்து நினச்ச மாதிரி போயிடும். இப்போ விடுதலை 2 அவர் முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் பேலன்ஸு வருவார் வாடிவாசலுக்கு. தளபதி 68 என்ன பல இயக்குநர்கள்ட்ட கதை கேட்குறாங்களா இல்லை தெலுங்கு இயக்குனர் தானா சார்? தெலுங்கு இயக்குனர் தான் தெலுங்கு இயக்குனர் தான். இன்னொரு பக்கம் வந்து அடுத்து ஆர்பி சௌத்ரி தனியாக ஒரு படம் பண்ணுறார். அதற்கு வந்து இயக்குனர்களை தேடும்பொழுது விஜய்கிட்ட அவர் சொல்லியிருக்கிறாரு, தம்பி இந்த மாதிரி 20 கோடி சம்பளம் வாங்குகிற டைரக்டராக நீங்கள் எனக்கு அனுப்பிச்சிடாதீங்க, நானே டைரக்டர் சொல்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லி அந்த விஜய் சந்தர்னு ஒரு டைரக்டரு, அடங்கம் ஒரு டைரக்டரு, ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் பேரை அவர் ரெஃபர் பண்ணியிருக்கிறார் போல இருக்கு. பட் அவர் என்ன சொல்கிறாருங்கிறது ஒன்று இருக்குது. விஜய் இப்போ இருக்க மார்க்கெட்டுக்கு இதை ஒத்துப்பாரா சார்? அதுதான் இப்போ அர்பி சௌத்ரி நிறுவனங்கிறது விஜயை வளர்த்து விட்ட ஒரு நிறுவனம். அதனால் வந்து இன்றைக்கி இருக்கிற லெவலை விட்டுட்டு அவர் இறங்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. பட் இருந்தாலும் ஆரம்ப கட்ட முயற்சிங்கிறதுனால சரி அவங்க சொல்கிறது தான் பார்ப்போமே அப்படிங்கிற மாதிரி இருக்கார். ஒரு கட்டத்தில் விஜய் சொல்கிற இயக்குனர் தான் அங்கே ஃபிக்ஸ் ஆவார். ஓகே சார், எந்த இயக்குனரை விஜய் தேர்வு செய்கிறார் அதை பொறுத்து பார்ப்போம் சார். இவ்வளோ சினிமா அப்டேட்ஸ்களை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிகள் சார். மகிழ்ச்சி.